புராணம் என்ன அப்படின்னு கேட்பார். உடனே அவர்கள் அந்த சரித்திரத்தை சொல்லுவான். அடுத்த கஷேத்திரத்துக்கு போனா ஸ்ரீபாதா, இந்த புவனேஸ்வரனுடைய சரித்திரம் என்ன அப்படின்பார். அவா சொல்லுவா, ஸ்ரீபாதா இந்த சாக்ஷி கோபாலுடைய சரித்திரம் என்ன அப்படின்னா அதை சொல்லுவா. எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும், எந்த தீர்த்தத்துக்கு போனாலும், எந்த சன்னிதானத்துக்கு போனாலும் அந்தந்த க்ஷேத்திரத்தில் உட்கார்ந்துண்டு, அந்தந்த இடத்துல உட்கார்ந்துண்டு அந்தந்த க்ஷேத்திர பிரபாவம், தீர்த்த பிரபாவம், மூர்த்தி பிரபாவம் எல்லாம் ஸ்மரிக்கணும். பிருந்தாவனத்துக்கு நம்ம க்ஷேத்திர யாத்திரை போனோம் அப்படின்னா இந்த வம்சி வட்டம் அப்படின்னா அந்த வம்சி வடத்துக்கிட்ட உட்கார்ந்துண்டு பகவான் எப்படி குழலுவுதுறான், அங்கே என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது, இது கேசி கார்டன் போனால் அங்கே என்ன நடந்தது, பிரம்மமோகனம் எந்த இடத்துல நடந்தது, அந்தந்த மகாத்மியத்தை நித்தியம் இங்கே படிக்கிறது இருக்கட்டும், அந்தந்த இடத்துல போகும்போது அதெல்லாம் அனுபவிக்க வேண்டாமா? அப்படி அனுபவிக்கணும். அத்தகைய அனுபவிக்கக்கூடியவாளோட நாம் போனாதான் நமக்கும் பாக்யம் இல்லையா. சிஷி அண்ணா ஒரு சமயம் பிருந்தாவன யாத்திரை போகும்போது நித்தூபணம் அந்த மாதிரி சேவா குஞ்சங்கள்லாம் நிறையா பக்தர்களை கூப்பிட்டு போகும்பொழுது கூட வந்த ஒரு பெண்மணி அண்ணா அந்த நிதுவனத்தை பற்றி எல்லாம் சொல்லும்பொழுது மூர்ச்சியாகி பத்துன்னு கீழே விழுந்த உடனே அண்ணா சொன்னார், என்னுடைய பிருந்தாவன யாத்திரை சபலமாச்சு, அப்படி ஒருத்தருக்கு கூப்பிட்டு வந்து காண்பிச்சேனே, மரஞ்செடி கொடியை பார்க்கிறவா மாதிரி வேற ஏதோ நதியோட இந்த நதியை பார்க்கிறவா மாதிரி பார்த்தா அதில் என்ன பிரயோஜனம் இருக்கு, அப்படி வந்து எல்லாத்தையும் அத்தகைய ஒரு பாம்பத்தில் போய் நம்ம கிருஷ்ணன் குழுதின இடமா அப்படின்னு அந்த திருஷ்டியோட பார்க்கணும் இல்லையா. அதனால அந்தந்த க்ஷேத்திரத்துக்கு போனா, அந்தந்த தீர்த்தத்துக்கு போனா, அந்தந்த தேவதா ஆலயங்களுக்கு போனா அந்தந்த சரித்திரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ராமரும் இங்க விடாம கேட்கிறார், இந்த கங்கையினுடைய கதை என்ன அப்படிங்கிறார். உடனே இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹிமவான் ஒரு ராஜா இருந்தார். அந்த ஹிமவான்கிற ராஜாவுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்தா, ஒத்திக்கு கங்கான்னு பேரு, நொத்திக்கு கௌரின்னு பேரு. தேவர்கள் எல்லாம் தேவலோகத்துல நதி இல்லாததுனால கங்கையே தேவலோகத்துக்கு அழைத்து கொண்டு போயிட்டான், கௌரி மட்டும் பூமியில இருந்தான். சிஷி அண்ணா ராமாயண உபன்யாசம் பண்ணும்பொழுது சொல்லுவார், பகவான் திரிவிக்ரம அவதாரம் எடுக்கும்பொழுது அவனுடைய ஒரு திருவடி பிரம்மலோகத்தில் பட்டது, அந்த பிரம்மலோகத்தில் பட்ட அந்த திருவடியிலே பிரம்மா கமண்டலத்தினாலே ஒரு பாத பிரக்ஷாடனம் பண்ணினார், அதுதான் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுபதின்னு கங்கைன்னு சொல்லும் பொழுது, இந்த கங்கை ஹிமவான் புத்திரியா பிறந்து தேவலோகத்துக்கு போறான்னு சொல்றீங்களே அப்படின்ன பொழுது ஸ்ரீஷி அண்ணா சொல்லுவார், தேவலோகத்தில் விஷ்ணுபதியா கங்கை ஓடின்றிருந்தா ராமர் வைகுண்டத்திலேருந்து பூமியில் அவதாரம் பண்ணலையா, வால்மீகிங்கிற மகரிஷி தியாகராஜரா அவதாரம் பண்ணலையா, நாரதர் புரந்தரதாசர அவதாரம் பண்ணலையா, அது மாதிரி பிராச்சீனமான கங்கை தேவலோகத்தில் இருக்கா, அவ ஹிமவான் புத்திரியா ஒரு அம்சமா அவதாரம் பண்ணினா அவளை திரும்பி அவர்கள் எல்லாம் தேவலோகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டான், விஷ்ணு பாதோத்தகம் தான் கங்கை அப்படின்னு ராமாயணத்திலேயே வருது, அயோத்தியா காண்டத்தில் அப்படிங்கிறார். கங்கையினுடைய ஒரு அவதாரம் தான் ஹிமவான் புத்திரி. அந்த ஹிமவான் புத்திரியா கங்கை திரும்பி அங்கே போயிட்டான், கௌரி இங்க இருந்துட்டு இருக்கான். வேத பாராயணம் பண்ணும்பொழுதே நான் திரும்பி சொல்லியிருக்கேன், தேவாசுரா தேவாசுரான்னு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போ சண்டை வந்துட்டே இருக்கும் பிரசித்தி. தாரகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான், படாது பாடுபடுத்தினான் தேவர்களை. அந்த தாரகாசுரன் அப்படிங்கிற அசுரனை இந்த தேவர்களால் ஒன்றுமே பண்ண முடியலை, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கறா. அப்போ எல்லாரும் சொல்கிறான், சாக்ஷாத்து கைலாசபதி சந்திரசேகரன் ரிஷபாரூடன் பஸ்மோதுலித விக்கிரகன் கபால மாலாபரணனா இருக்கக்கூடிய மகா தபஸ்வியாவும் அத்தகைய தேஜஸ்வியா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன்டேந்து ஒரு குழந்தை பிறந்தாதான் இந்த தாரகாசுரனை வதம் பண்ண முடியும், இல்லைன்னா யாராலையும் வதம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றார். உடனே என்ன பண்றது, பரமேஸ்வரனுடைய தபஸை கலைத்தாகணும். எல்லாரும் மன்மதன்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணிண்டா, மன்மதன் புஷ்ப பானங்கள்னால பரமேஸ்வரனுடைய தபஸை கலைத்தார். பரமேஸ்வரன் மன்மதனை எப்படி பொசுக்கினார் அப்படின்னா, நெற்றிக்கண்ணை திறந்தார், இந்த நெற்றிக்கண்ணிலேந்து மன்மதன் பொசுக்கப்பட்டான். இப்ப பார்வதி விவாகமான பிறகு இவர்கள் எல்லாம் கேட்கிறா, இந்த தாரகாசுரனுடைய வதத்துக்காக தேவரர்கிட்டேந்து ஒரு குழந்தை வரணும் அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு ஒரு பூர்வ கதை ஒன்று இருக்கு. தட்சிணாமூர்த்தி கீழே நான்கு பேர்கள் உட்கார்ந்துருக்காளே, சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் அப்படின்னு நான்கு பேர். நம்ம பாகவதத்திலையும் இவர்களை பற்றி அந்த பிரகலாத சரித்திரத்தில் வருது.